ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் வில்லிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஆர் காலரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்து ஏஆர் காலர் ஜாப் வந்து எனக்கு டே ஷிஃப்ட்ல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டுக்கிட்டீங்க. ஆக்சுவலி ஏஆர் காலர் ஜாப்ன்றது 100% நைட் ஷிஃப்ட் மட்டும்தான், பிகாஸ் நம்ம யூஎஸ் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம நைட்டு ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு காலையில், பிகாஸ் நம்ம யூஎஸ் ரெப்ஸ் கிட்ட கால் பேசுகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். அதனால தான் ஏஆர் காலர்ன்ட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ ஏஆர் காலர்ன்றது 100% நைட் ஷிஃப்ட் தான். உங்களுக்கு வந்து மெடிக்கல் பில்லிங் பிடிச்சிருக்கு, எனக்கு மெடிக்கல் பில்லிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து எனக்கு டே ஷிஃப்டில் கொஞ்சம் வேறு ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏஆர் அனலிஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஆர் அனலிஸ்ட் ஜாப் வந்து சேம் மெடிக்கல் பில்லிங் தான், ஆனால் அது டே ஷிஃப்டில் இருக்கும், ஓகேவா? நீங்கள் காலிங் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். ஏஆர் அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றத பற்றியும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கவங்க மட்டும் ஏஆர் காலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், ஓகே? ஓகே, நம்ம ஏஆர் காலர் ஜாப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்னா நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும், ட்ரைனிங் எப்படி இருக்கும், அண்ட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அப்புறம் வந்து ஃப்ளோருக்கு போகிறீங்க, டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுறது, என்னென்ன ஸ்கோர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இன்டர்வியூ வரீங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கான்னு சொல்லி ஹெச்ஆர் செக் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். கம்யூனிகேஷன் மெயினாக இங்கிலீஷில் தான் பேசணும். இங்கிலீஷில் வந்து செம்மையாக பேசணும், ஆக்சென்ட்டோடு பேசணுன்ட்டுலாம் கிடையாது, நார்மல் இங்கிலீஷ் பேசினா போதும். ரொம்ப அதிகமாக லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்செல்லாம் பேசணுன்ட்டு கிடையாது. நீங்கள் நார்மல் இங்கிலீஷை சாதாரணமாக பேசினா போதும். மெயின் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது எதிர்க்க இருக்கவங்களுக்கு புரியணும், எதிர்க்க இருக்கவங்க சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு இங்கிலீஷ் இருந்தால் போதும், பேசிக் இங்கிலீஷ் பேசினா போதும், ஓகே, ரைட்? செகண்ட் வந்து உங்களோட டைப்பிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். டைப்பிங் ஸ்கில்ஸ் எதுக்குன்னா, நம்ம வெறும் கால் மட்டுமே கேட்டு வச்சுட்ருக்க போகிறதில்ல, கால் பண்ணுறதை நம்ம டாக்குமெண்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸாவது இருக்கணும். அட்லீஸ்ட் 30 words per minute நீங்கள் டைப் பண்ணணும். இப்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டில் இருக்கோம்ல, அதே மாதிரி தான் கீபேட் நமக்கு கிடைக்குது ஃபோனில். ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே டைப்பிங் குட்டாக தான் இருக்கும். இல்லை, எனக்கு அந்தளவுக்கு டைப்பிங் வராது, ரொம்ப நான் ஆவரேஜாக தான் டைப் பண்ணுவேன்னா பரவாயில்ல, போக போக உங்களுக்கே ட்ரெயின் ஆகிடும், செம்ம டைப்பிங் உங்களுக்கே வந்துடும், ஓகே? நான்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு டைப்பிங்லாம் அவ்வளோ வரவே வராது, ரொம்ப பேசிக்காக தான் டைப்பிங் வரும், பார்த்து பார்த்து தான் டைப் பண்ணுவேன். இப்போ வந்து டைப்பிங் எனக்கு செம்மையாக வருது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டைப்பிங் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் இருக்கணும், செகண்டு டைப்பிங் ஸ்கில் இருக்கணும், தேர்டு வந்து லிசனிங் ஸ்கில் இருக்கணும். லிசனிங் வந்து எதிர்க்க இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கன்றத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ வந்து ஹெச்ஆர் ரவுண்டெலாம் இருக்கும்ல, அப்போ வந்து உங்ககிட்ட ஹெச்ஆர் ஏதாவது க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த க்வெஸ்சன் கேட்டுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பதில் நீங்கள் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏஆர் காலருடைய இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் வேர்ஸ் அண்ட் ரவுண்டுன்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க, ஓகே? ஸோ அது எதுக்காகனா, உங்களோட லிசனிங் ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்கு தான். எதுக்கு லிசனிங் ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யுஎஸ் ரெப் கூட பேச போகிறோம். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நார்மல் இங்கிலீஷ் அங்கே பேச மாட்டாங்க, அவங்க ஆக்சென்ட்டோட தான் பேசுவாங்க. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதை நம்ம ஒழுங்காக லிசன் பண்ணணும். ஸோ லிசன் பண்ணுறதன் மூலமாக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு கன்வே ஆகும், அதை வந்து நம்ம டைப் பண்ணி நோட்ஸ் போட போகிறோம். அதனால லிசனிங் ஸ்கில் மஸ்ட், ஓகே? லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, as I already said, நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு இல்லை நைட் ஷிஃப்ட் எனக்கு வேணாம், எனக்கு டே தான் வேணும்னாலும் தரமாட்டாங்க, ஓகே? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான 4 skills, ஓகேவா? ஸோ இது இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஓகே? செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இண்டக்ஷன் சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க, உங்களோட மெயிலுக்கு அனுப்புவாங்க, ஐ கெஸ். ஆமாம், மெயிலுக்கு தான், உங்களோட ப்ரொஃபஷனல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு ரெசியூம் ஜென்ரேட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ரெசியூம் அனுப்புகிறீங்களோ இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரினா, ஒரு ப்ராப்பரான மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ப்ராப்பரான மெயில் ஐடினா உங்களோட நேம், உங்களோட லாஸ்ட் நேம் வச்ச மாதிரி மெயில் ஐடி வச்சுக்கோங்க. இந்த வந்து கியூடி ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு மெயில் ஐடிலாம் ஜென்ரேட் பண்ணாதீங்க, அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, ஓகே?
ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்து, உங்கள் ஜாயினிங் லெட்டரில் வந்து எந்த டேட் வந்து ஜாயினிங் டேட் இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக இண்டக்ஷன் நடக்கும். இண்டக்ஷன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பாங்க ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆஃபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இந்த பிஎஃப் அதை பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு நாள் போயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேலேருந்து உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சில ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங் மட்டும் டே ஷிஃப்டில் வைப்பாங்க. ஓகே, ட்ரைனிங் மட்டும் டே ஷிஃப்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ப்ராசஸ் ட்ரைனிங் அப்போலாம் நைட் ஷிஃப்ட் அனுப்பிடுவாங்க. சில ஆஃபீஸில் உங்களுக்கு பழகணுன்றதுக்காக ஸ்டார்டிங்லேயே நைட் ஷிஃப்ட் தான் வைப்பாங்க. ஓகே, இண்டக்ஷன் மட்டும் டே ஷிஃப்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரைனிங் போகிறோம். ஓகே, ட்ரைனிங் போனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம். கரெக்டாக மெடிக்கல் பில்லிங் அப்படின்னா என்னன்றது நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். இப்போ ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பிசிஏ படித்தவங்களாம் வந்து கோடிங் படிச்சிருப்போம். இப்போ கோடிங் இந்த சென்ஸ் நான் மெடிக்கல் பில்லிங் கோடிங் சொல்லலை, ஜென்ரலாக இந்த சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாக ஜாப் போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே நம்ம காலேஜில் ஆல்ரெடி படிச்சிருக்கோமேன்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். மெடிக்கல் பில்லிங்கிறது நம்ம எங்கேயுமே படிக்கல. ஸோ எல்லாருமே புதுசாக தான் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக கற்றுக்கலாம். எல்லாருமே இங்கே ஃப்ரெஷர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தோ ட்ரைனர் எடுக்கும்போதே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் பில்லிங் கிளாஸு, செகண்டு வந்து வாய்ஸ் அண்ட் ஆக்சன் கிளாஸு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மெடிக்கல் பில்லிங்கை முடிச்சிடுறேன், அப்புறம் வாய்ஸ் அண்ட் ஆக்சன் பற்றி சொல்கிறேன். ஓகே, மெடிக்கல் பில்லிங் கிளாஸில் வந்து என்னென்ன சொல்லி தருவாங்கன்னா உங்களுக்கு சினாரியோஸ், வாட் இஸ் மெடிக்கல் பில்லிங், அதோட அப்ரிவேஷன்ஸ், மோக்கால்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, வீடியோஸ் போட்டிருப்போம். அதே தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி தருவாங்க. ஓகே, ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, சினாரியோஸ், அப்ரிவேஷன்ஸ் உங்களை ஓரளவுக்கு மெடிக்கல் பில்லிங்கில் ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மெடிக்கல் பில்லிங் ட்ரைனிங். ஓகே, வாய்ஸ் அண்ட் ஆக்சன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஎஸ் ரெப் கூட பேச போகிறோம், அதனால் வந்து ஒரு சில ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து வேரி ஆகும். நம்ம பேசுகிறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஆனால் நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து அமெரிக்கன் கிட்டே. ஸோ அதனால் வந்து அந்த அமெரிக்கன் ஆக்சன்ட் நமக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த வாய்ஸ் அண்ட் ஆக்சன் கிளாஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் சொல்லுவோம், அவங்க வந்து வாடர் சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம டீ சவுண்டில் சொல்லுவோம், அவங்க டி சவுண்டில் சொல்லுவாங்க, வாடர் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க, அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து வேர்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற இடம்லாம் வேரி ஆகும். அதனால் வந்து நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காகவும் அவங்க பேசுறது நமக்கு கிளியராக புரியணுன்றதுக்காகவும் தான் இந்த வாய்ஸ் அண்ட் ஆக்சன் கிளாஸ். ஓகே, இதான் இந்த ரெண்டு கிளாஸ், மெடிக்கல் பில்லிங் அண்ட் வாய்ஸ் அண்ட் ஆக்சன் கிளாஸ். இது எவ்வளோ நாள் நடக்கும்னா 30 to 45 days வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்த 30 to 45 days சேலரி எங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாலே அந்த இண்டக்ஷன் டேட்லேருந்தே கவுண்ட். ஓகே, அந்த இண்டக்ஷன் டேட்லேருந்து உங்களை கேல்குலேட் பண்ணி சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம வந்து இண்டக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ட்ரைனிங் போவோம். இந்த ரெண்டு ட்ரைனிங்குமே நமக்கு நடக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, ட்ரைனிங் நடந்துட்டுருக்கும் போதே அப்பப்போ உங்களுக்கு அசஸ்மெண்ட்ஸ் வைப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் வச்சு உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் போட்டு அவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு வைக்கிறது எதுக்காகனா இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி கடைசியில் யார் ஹை ஸ்கோர் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ 30 to 45 days ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மெயின் அசஸ்மெண்ட் நடக்கும். மெயின் அசஸ்மெண்ட் வந்து வாய்ஸ் அண்ட் ஆக்சன்ட்லேயும் ஆக்சன்ட்லேயுமே நடக்கும். உங்களை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு. அண்ட் மெயினாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது வந்து இந்த நேட்டோ ஃபோனெடிக் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் யூஎஸ் ஸ்டேட்ஸோட ப்ரொனன்சேஷன். இது ரெண்டு பற்றியுமே வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் தான் மெயினாக உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொனன்சேஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினாரியோஸ் சைடில் வச்சுருங்க, சினாரியோஸ் வேணாம், அப்ரிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிக்கல் பில்லிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் சிஸ்டமில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏபிசிடின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அசஸ்மெண்ட்டை முடிப்பீங்க. இப்போது மாக்கால், இதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுறது. ஐயோ மாக்கால் பயமாக இருக்கும்ன்றீங்க. ஸோ மாக்கால்லாம் ரொம்ப ஈஸி தான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபைன், மாக்காலில் வந்து என்ன இருக்கும்னா நீங்கள் வந்து ஒரு ரூமில் இருப்பீங்க, பக்கத்து ரூமில் வந்து உங்களோட ட்ரைனர் இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க, உங்களோட ட்ரைனர் கால் அட்டன் பண்ணிவிட்டு
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் எயிட் நா ஹவ் மை ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லி உங்கள் ட்ரெயினர் வந்து ரெப் மாதிரி பேசுவாங்க, நீங்கள் ஏஆர் காலர் மாதிரி பேசணும். நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஏஆர் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அந்த மெட்டீரியல் வந்து சினாரியோ, அப்ரிவேஷன்ஸ், உங்களுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ அந்த ஏஆர் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா கால் ஓப்பனிங், கால் க்ளோசிங், எப்படி ஹோல்டில் போடுறது, இது எல்லா விஷயமுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மாக் கால் வந்து டெஸ்ட்ன்றதுனால உங்களை அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் நார்மல் டைம்லேயே வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து மாக் காலில் வந்து நான் சொன்னேன்ல சினாரியோஸ் வந்து சைடில் வைங்கன்ட்டு, இப்போ அந்த சினாரியோஸ் வச்சு தான் நம்ம மாக் கால் ஆஃபீஸ்லேயே பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரைனர் வந்து என்ன சினாரியோ சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ட்ரைனர் வந்து தெர் இஸ் நோ கிளைம் ஆன் ஃபைல்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பேசணும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அவங்க போடுவாங்க. ஸோ ஃபைனலி இந்த வாய்ஸ் அண்ட் ஆக்சன்ட், அப்புறம் வந்து இந்த மெடிக்கல் பில்லிங் அசஸ்மெண்ட், அப்புறம் மாக் கால், இது மூணுத்துமே வந்து எவாலுவேட் பண்ணி யார் ஹையஸ்ட் டாப் 3 ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாஸ் ஆகாமல் இருக்காங்களே, மேபி சிலர் வந்து பாஸ் ஆகாமல் இருக்காங்க, அவங்கள வந்து வேலையை விட்டு எடுத்தும் இருக்காங்க. ஓகே, ஸோ வந்து சில ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை பாஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சிலரை வந்து டெர்மினேட்டும் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ட்டு, அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு மெடிக்கல் பில்லிங் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, வாய்ஸ் அண்ட் ஆக்சன் ட்ரைனிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ், அடுத்து என்ன ஸ்டெப்னு கேட்டிங்கன்னா உங்கள் நேமும் ஆல்ரெடி வந்து வேறு ஒரு டீமில் எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ ஒரு பி டீம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீமில் வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ் வேணும், ஃப்ரெஷர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் பேட்சில் வந்து கொஞ்சம் பேர், அப்படி இல்லைனா உங்கள் டோட்டல் பேட்சுமே வந்து அந்த டீமுக்கு அண்டர் நேமில் வந்து எழுதி வச்சுட்ருப்பாங்க. லைக் வந்து உங்கள் டேட்டாஸ்லாம் எடுத்து அவங்க டீமில் வந்து சேர்த்து வச்சுட்ருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் மெடிக்கல் பில்லிங்கில் எல்லாமே பாஸ் ஆனவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீமோட லீடும் ப்ராசஸ் கோச்சும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன ட்ரைனிங் அப்படின்னா மெடிக்கல் பில்லிங் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் நம்மளுடைய சேனல்லே பாருங்களேன், ஒரு சில வீடியோஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரைசேஷன் டினால்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லியிருப்பேன் சில ப்ராசஸில் வந்து ஆத்தரைசேஷன் டினால் வந்தால் கிளைண்ட் அசிஸ்டன்ஸ் வைப்பாங்க, சில ப்ராசஸில் வந்து டைரெக்டாக மெடிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி திஸ் சினாரியோ, நிறைய சினாரியோஸ்க்கு வந்து நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன், எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரீசன் என்னென்னா ஒரு ஒரு ப்ராசஸ் படி அவங்க நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைல் வேரி ஆகும். சில ப்ராசஸில் வந்து இப்போ டிஎஃப்எல் டினால்னு வச்சுக்கோங்க, டைம்லி ஃபைலிங் டினால்னா நிஜமாகவே அது பாஸ் டைம்லி ஃபைலிங்காக இருந்தால் நம்ம டைரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லைனாலுமே வந்து அப்பீல் பண்ணுவாங்க, ப்ரூஃப் இருந்தாலும் அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ நீங்கள் போகிற டீமில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சினாரியோக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஃப்ளோலாம் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுதான் ப்ராசஸ் ட்ரைனிங். அண்ட் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் நடக்கும். சாஃப்ட்வேர் ட்ரைனிங்னால் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராசஸும் வந்து டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரோட நேவிகேஷன் சொல்லி தருவாங்க. லைக் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எங்கே எடுக்கணும், இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எங்கே எடுக்கணும், கிளைம் எப்படி ரீசப்மிட் பண்ணணும், நோட்ஸ் எங்கே அப்லோட் பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றது தான் இந்த ப்ராசஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங். ஓகே, இதுலேயுமே வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் மாதிரி வைப்பாங்க. ஓகே, இதுலேயும் அசஸ்மெண்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலைன்னா சிலர் வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் பொறுத்து வேரி ஆகும், உங்கள் ப்ராசஸ் பொறுத்தும் வேரி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போகிற வரைக்கும், உள்ளே போகிறதுக்கப்புறமா வந்து சீரியஸாக இருங்க. நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு எவ்வளோ ஆர்வமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து இருக்க ப்ராசஸ்லேயும் வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து நல்லது. நெக்ஸ்ட்டு, இப்போது ப்ராசஸ் ட்ரைனிங் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசஸ்மெண்ட் நடக்கும். அசஸ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, பாஸ் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டிங்கில் உட்கார வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறீங்க. ஃப்ளோர்னால் என்னென்னா இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கு, இந்த ப்ராசஸ் ட்ரைனிங்லாம் வந்து உங்களை வந்து வேறு ஃபெசிலிட்டி இல்லைன்னா வேறு ஒரு ரூமில் மட்டும் உட்கார வச்சு சொல்லித்தருவாங்க. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோருக்கு போக மாட்டீங்க. ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்னால் யார் எங்க ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்னால் என்னென்னா அந்த இடத்துல எல்லாருமே கால் பிளேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கிட்ட பேசிட்டுலாம் இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு டீம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு டீம் இருக்கும். லைக் எல்லாருமே ஒர்க் பண்ணுற பிளேஸ் தான் வந்து ஃப்ளோர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்து சில இடத்துல இல்லை மேக்ஸிமம் இடத்துல பட்டிங் உட்கார வைப்பாங்க. பட்டிங்னா என்னென்னா ஒரு சீனியர் பக்கத்தில் உங்களை உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சீனியர் எப்படிலாம் பேசுகிறாங்க,
எந்த எப்படிலாம் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி நீங்கள் நோட்ஸில் கூட எழுதி வைக்கலாம், பெட்டர். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லீட் வந்து உங்களை க்வெஷ்சன் பண்ணுவாங்க, தட் என்னென்னலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ சீனியர்கிட்ட இருந்து அதை நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ஸோ இது பட்டிங். பட்டிங் வந்து ஒரு 1 week மேக்ஸிமம், 1 or 2 weeks உட்கார வைப்பாங்க ஐ கெஸ், ஓகே 1 or 2 weeks தான் உட்கார வைப்பாங்க. சில நல்ல டீஎல்லாம் இருந்தாங்களா உங்களை ரொம்ப நாள் கூட உங்களை பட்டிங் உட்கார வச்சு சொல்லித்தருவாங்க சில இடம். ஓகே, இப்போ பட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, பட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ தான் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து டார்கெட்ஸ் இருக்கும். இப்போ வந்து சீனியர்னு இல்லை, உங்களோட டீமுக்கு டார்கெட் வந்து ஒரு 13 வைங்க. இப்போ நான் ஃப்ரெஷராக உள்ளே போகிறேன்னா என்னால் அந்த 13 அச்சீவ் பண்ண முடியாது, பிகாஸ் அதோட சாஃப்ட்வேர் நேவிகேஷன் எனக்கு ப்ராப்பராக தெரியாது. நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு டவுட்ஸ்லாம் வரும், கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் நேவிகேஷன் அவ்வளோ தெரியாது, ரெப் கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் இருக்குது, இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு டேவே எனக்கு 30 டார்கெட் கொடுக்க மாட்டாங்க. ரேம்ப் அப் ஒன்று வைப்பாங்க. ரேம்ப் அப்னா என்னென்னா வீக்லி டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக் என்னோடய டார்கெட் 5 இருக்கும், செகண்ட் வீக் என்னோடய டார்கெட் 10 இருக்கும், தேர்ட் வீக் 15, இந்த மாதிரி 5-5 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4th இல்லைன்னா ஃபஸ்ட் ஒரு மந்த்து கம்ப்ளீஷன் எண்ட் அன்னைக்கு, லைக் வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து நான் ரேம்ப் அப்பில் இருக்கேன், ஆகஸ்ட் 1st ரேம்ப் அப்பில் இருக்கேன்னா செப்டம்பர் 1st என்னோடய டார்கெட் 13 கொண்டு வந்துடுவாங்க எப்படியோ. இப்போது நான் செப்டம்பர்லேருந்து என்னோடய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும், ஓகே? இதுதான் என்னோடய மெயின் டாஸ்க். இப்போ இந்த ரேம்ப் அப் எப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷன் கவுண்ட் வந்து ட்ராக் மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களோட லீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு யூசரும் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டார்கெட் எவ்வளோ, அந்த பர்சன் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டேபிள் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க எக்ஸெல்ல. ஆனால் உங்கள் நேம்க்கு கீழே உங்களோட டார்கெட் 5 இருக்கும். ஃபஸ்ட் வீக் வந்து 5 இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் வீக் 10, நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஸோ லாஸ்ட் நான் அந்த மந்த் எண்டில் வந்து உங்களோட டார்கெட் 30 ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் இது சொன்னேன், ஓகே? ஸோ ரேம்ப் அப் மூலமாக உங்களோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி 30 கொண்டு வந்துடுவாங்க. இப்போது இதான் உங்களுடைய டாஸ்க், முக்கியமான வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தாச்சு. இப்போது வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் என்னோடய டார்கெட் எவ்வளோ இருக்கும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் 30 டார்கெட்னு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் என்னோடய டார்கெட் எவ்வளோ இருக்கும், நான் போகிற டீமில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் வேரிஸ். இப்போ மொத்தமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற விதத்தில் 2 இருக்குது, டினால் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்சிஎம் சொல்லி 2 இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. நான் இதில் பேஸாக சொல்கிறேன். டினால் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து என்னென்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் காலிங்கே தான் இருக்கும். கால் பிளேஸ் பண்ணுவோம், ரெப் என்ன சொல்கிறாங்களோ நோட்ஸ் டாக்குமெண்ட் பண்ணி அடுத்த அக்கௌண்ட் போயிடுவோம், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோ கிளைம் ஆன் ஃபைல் சொல்கிறாங்கன்னா ரெப் ஸ்டேட்டட் தெர் இஸ் நோ கிளைம் ஆன் ஃபைல் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவ் டெர்மினேஷன் டேட் போட்டு நீட் டு ரீசெண்ட் த கிளைம் போட்டு நோட்ஸை போட்டுட்டு நம்ம அடுத்த அக்கௌண்ட்டு போயிடுவோம், ஓகேவா? இந்த மாதிரி ரெப் என்ன தான் சொல்கிறாங்களோ, அப்பீல் ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்கன்னா அப்பீல் ரிசீவ் நீட் டு அலோ சம் மோர் டைம், அப்பீல் நாட் ரிசீவ்னா அப்பீல் ரிசீவே ஆகலை ஸோ நீட் டு ரீசெண்ட் த அப்பீல், அவ்வளோதான். ஆனால் நோட்ஸ் வந்து டீட்டெயிலாக போடணும், நான் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து டினால் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி டினால் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து டார்கெட் அதிகமாக இருக்கும், ஓகே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டார்கெட் வந்து 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே. இப்போ ஆர்சிஎம்மில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து டார்கெட் கம்மியாக இருக்கும். ஆர்சிஎம்னா ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் தான், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே ஆர்சிஎம்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க, அவங்க என் டு என் ஒர்க் பண்ணுவாங்க. என் டு என் ஒர்க்னா என்னென்னா ஒரு கிளைம் வந்து சப்மிட் பண்ணுறதுலேருந்து அந்த கிளைமோட பேமெண்ட்டை போஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இருக்க எல்லா வேலையுமே வந்து இந்த ஆர்சிஎம்மில் இருக்கவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல, டினால் மேனேஜ்மெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க, நோ கிளைம் ஆன் ஃபைல்னா நீட் டு ரீசப்மிட் த கிளைம்னு சொல்லி அடுத்த அக்கௌண்ட் போயிடுவாங்கன்னு. ஆர்சிஎம்மில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெர் இஸ் ரெப் ஸ்டேட்டட் தெர் இஸ் நோ கிளைம் ஆன் ஃபைல் தேர்ஃபோர் ரீசப்மிட்டிங் த கிளைம்னு சொல்லிட்டு இவங்களே கிளைமை ரீசப்மிட் பண்ணுவாங்க. அப்பீல் இல்லையா இவங்களே அப்பீல் பண்ணுவாங்க. ரெப் ஸ்டேட்டு நீட் ப்ரைமரி யோபினா இவங்களே ப்ரைமரி யோபி லெட்டர் எல்லாம் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க, போர்ட்டலில் அப்பீல் சப்மிட் பண்ணுவாங்க. எல்லா வேலையுமே ஆர்சிஎம்மில் இருக்கவங்க பார்ப்பாங்க, டினால் மேனேஜ்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் டினால் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களோட டார்கெட் வந்து அதிகமாக இருக்கும், ஆர்சிஎம்மில் இருக்கவங்க டார்கெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிகாஸ் இவங்க நிறைய வேலை செய்கிறதால, ஓகே? ஸோ உங்களோட டார்கெட் வேரிஸ் ஆஸ் பர் யூ ப்ராசஸ். நீங்கள் எப்படி எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் ப்ராசஸ் எப்படியோ அதுக்கேற்ப உங்களோட டார்கெட் வேரி ஆகும், ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ வந்து என்ன விஷயம்னா
உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இப்போது டார்கெட்னால் வந்து நாட் ஒன்லி ப்ரொடக்ஷன், உங்களுக்கு ரெண்டு டார்கெட் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட், செகண்டு குவாலிட்டி டார்கெட். ஓகே, உங்களோட ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து டெய்லி பேசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 30 டார்கெட்டு நீங்கள் வந்து டெய்லி 30 அச்சீவ் பண்ணிட்டா சூப்பர், வெல் அண்ட் குட். ஓகே, அண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக குவாலிட்டியை விட்டுறக்கூடாது, குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த மந்த்துக்கான டார்கெட் செம்மையாக அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஆனால் குவாலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்சென்டிவ் போயிடும். இப்போ இன்சென்டிவ்னால் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. உங்களுடைய சேலரி கூட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம வாங்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ப்ரொடக்ட் டார்கெட் தானே அச்சீவ் பண்ணோம், ஸோ நான் இஷ்டத்துக்கு நான் ஒர்க் பண்ணி என்னோடய ப்ரொடக்ஷன் டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குவாலிட்டி டார்கெட் போயிடும். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற அக்கௌண்ட்டை குவாலிட்டியாக ஒர்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து எரர்ஸ் தான் வரும், ஸோ அது இஷ்யூ கிடையாது. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு 6 டைம் தேவைப்படும். ஏன்னா அந்த ப்ராசஸ் எப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்ட் அப்புறம் சாஃப்ட்வேர் நேவிகேஷன், ஒவ்வொரு ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ வந்து ஒவ்வொரு சினாரியோஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அனலைஸ் பண்ண டைம் ஆகும். 6 ஓகே தான். அந்த 6 அப்புறமும் நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்காமல் இருந்தால் அது தப்பு, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களோட குவாலிட்டி டார்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 95% இருக்கணும். 95%க்கு கீழே குறைஞ்சதுன்னா உங்களுடைய இன்சென்டிவ், வேரியபிள் பே அதெல்லாம் கட் ஆகிடும். அண்ட் உங்களோட ப்ரொடக்ஷன் டார்கெட் டெய்லி 30, சாட்டர்டே சண்டே போக அந்த மந்த்லி அந்த மந்த்து மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 வச்சுக்கோங்க, 22 நீங்கள் 30 அச்சீவ் பண்ணியிருக்கணும். உங்களோட மந்த்லி டார்கெட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குவாலிட்டியும் கரெக்டாக 95 மேலே இருக்குன்னா சூப்பர், உங்களுக்கு அந்த மந்த்துக்கான வேரியபிள் பே அப்புறம் வேறு என்ன இன்சென்டிவ் அதெல்லாம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் எப்படி அவங்க எடுப்பாங்க, எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற அக்கௌண்ட்ஸை வந்து குவாலிட்டி டீம் இல்லைன்னா உங்கள் ஆடிட்டரே வந்து ஆடிட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி உங்களுக்கு தப்பாக இருந்தால் எரர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த எரர்ஸ் போடுறது மூலமாக உங்களோட குவாலிட்டி ஸ்கோர்ஸ் குறையும். அண்ட் சில ப்ராசஸில் வந்து என்னென்னா ரீவர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ரீவர்க்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது தப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நோட்ஸ் ஏதாவது போஸ்ட் பண்ண மறந்துட்டீங்க, இல்லை தப்பான இன்சூரன்ஸ்க்கு பில் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டினால்ஸ்லாம் வந்து நீங்கள் தப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரீவர்க் பண்ண சொல்லுவாங்க. அதை திரும்பவும் எடுத்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸை ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ரீவர்க் சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக உங்கள் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி உங்களுக்கு டெய்லி ஸ்கோரு, வீக்லி ஸ்கோரு, மந்த்லி ஸ்கோர்லாம் உங்கள் டிஎல்க்கு அனுப்புவாங்க. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு தான், அதாவது இதுதான் உங்கள் குவாலிட்டி ஸ்கோர். ஓகேவா? நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்களோ இந்த 1 அந்த எவ்வளோ எரர்ஸ் வாங்குனீங்களோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்கோர் இருக்கும். இந்த குவாலிட்டி ஸ்கோர், ப்ரொடக்ஷன் ஸ்கோர் வச்சு தான் உங்களுக்கு வேரியபிள் பே இன்சென்டிவ்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு தெரியும். அண்ட் இந்த குவாலிட்டி டீம் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆடிட் பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், அட்டெண்டன்ஸ். இஷ்டத்துக்கு லீவ்ஸ் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 2-3 இருக்கு சொல்லுவாங்க, ஆனால் லீவ் எடுக்க விட மாட்டாங்க. அதான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அவசியமான லீவ்னா மட்டும் எடுங்க, அப்படி இல்லைனா பெட்டர் ஆஃபீஸே வந்துடுங்க. ஓகே, அண்ட் சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிலாம் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் இப்போது சில ப்ராசஸில் என்ன ஆகுனா சிலர்லாம் வந்து தேவையே இல்லாமல் லீவ்ஸ் எடுப்பாங்க. அவங்களுடைய கொலீக்ஸ் லீவ் எடுக்கிறதுனால அந்த டீமோட டார்கெட் வந்து இஷ்யூ ஆகும். இப்போது உங்கள் டார்கெட்டு மட்டும் வந்து முக்கியம் கிடையாது, உங்கள் டீம் டார்கெட்டுமே முக்கியம். உங்கள் டீம் லீடருக்கு, உங்கள் டீம் லீடருக்கு வந்து என்ன அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். என்னென்னா அந்த மந்த்து ஒரு பர்டிகுலர் மந்த்து வந்து இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் வந்து உங்கள் டீம்மேட்ஸ் அடிச்சிருக்கணும், இவ்வளோ அக்கௌண்ட்ஸை வந்து உங்கள் டீம்மேட்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎல்க்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணலைன்னா டிஎல்க்கு இஷ்யூ வரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணுற ஆளுங்கக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஓடி கூட வாங்கித்தரேன், ஓவர் பேமெண்ட் கூட வாங்கித்தரேன், நீங்கள் கொஞ்சம் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் முடிச்சு தாங்கன்னு சொல்லி வேலை வாங்குவாங்க. ஸோ இது நீங்கள் பண்ணியே ஆகணும்லாம் கிடையாது, அது உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு, ஓடிலாம் வந்து சிலர் பே பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒன்று கேட்கலாம், இல்லை என்னால் டெய்லி 30 அக்கௌண்ட்ஸ் அடிக்க முடியல, ஆனால் எனக்கு வேரியபிள் பே வேணும், என்னோடய குவாலிட்டி நல்லாயிருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு 1-2 வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணி அக்கௌண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேரியபிள் பே இல்லைன்னா அந்த இன்சென்டிவ்லாம் வாங்கிக்கோங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அப்படி இல்லைனா வீக்கெண்ட் இருக்குல்ல, சாட்டர்டே வந்து நமக்கு 100% லீவ் தான்,
ஸோ அந்த சாட்டர்டே டைமில் கூட வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணி எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேக்லாக் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், ஓகே. பட் உங்கள் டிஎல்ஓ இதே தான் சொல்லுவாங்க, வீக்கெண்டில் முடிச்சுடுங்க, எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போது நமக்கு ஒர்க் மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் மாதிரி வரும். ஸ்கோர் மாதிரினா உங்களோட டார்கெட், ஐ மீன் ப்ரொடக்ஷன் டார்கெட், குவாலிட்டி டார்கெட், அட்டெண்டன்ஸ் டார்கெட், இது மூணையுமே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு இந்த மூணுத்துக்குமே ஸ்கோர்ஸ் இருக்கும்ல, இதை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் தருவாங்க. லைக் அவுட் ஆஃப் 5, 3, 4 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசன் என்னென்னா, இதை வச்சு தான் உங்களுக்கு வேரியபிள் பே இன்சென்டிவ்ஸ் தருவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் 5 வந்து 4 இருக்கவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு 5,000, 3 இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 4,000, இந்த மாதிரி வந்து அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. அது பேசஸாக தான் உங்களுக்கு காசு தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்ரைசலுக்கு இந்த ஸ்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களுடைய எவ்ரி மந்த்து ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு அப்ரைசல் போடுவாங்க. சில ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து 6,000, 10,000லாம் கூட அப்ரைசல் போடுறாங்க. அந்த மாதிரி சில ரொம்ப நல்ல ஆஃபீஸ்களும் இருக்குது. ஓகே, இதை பற்றி உங்களுக்கு இப்போ பேஸாக புரிஞ்சிருச்சா எப்படி ப்ராசஸ் நடக்குது, நம்ம உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ உங்களோட ஒர்க்கு, நீங்கள் உங்கள் ஒர்க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. உங்கள் டீம் லீடரோ, குவாலிட்டியோ, எஸ்எம்இயோ யாரோ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அலோகேட் பண்ணதுக்கப்புறம் சிலர் வந்து சில ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி பேஸஸில் அக்கௌண்ட்ஸ் தருவாங்க. உங்கள் டார்கெட் 30 உங்களுக்கு ஒரு 40 அக்கௌண்ட்ஸ் தருவாங்க, அதை முடிச்சுட்டு வேணும்னா வாங்கிக்கலாம், ஓகே, அந்த மாதிரி தருவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீக்குக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை உங்களுக்கு முன்னதே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி அந்த வீக்கெண்டுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண நல்லா கற்றுக்கணும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் நோட்ஸ் ஏதாவது இருக்கா, ப்ரீவியஸ் நோட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது அப்பீல் சப்மிட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ரீப்ராஸ் ஏதாவது அனுப்பியிருக்காங்களா, இல்லை இது ஃப்ரெஷ் கிளைமா, நம்ம தான் கால் பண்ணி ஸ்டேட்டஸ் கேட்கணுமா அப்படின்றது எல்லாமே உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்கள். ஸ்டார்டிங் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது, யாராலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ தப்பில்லை, என்னடா இது நம்மளோட சீனியர்ஸ்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களே என்னால் முடியலையே, அப்போ நான் வேஸ்ட்டாக, நோ அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட சீனியர்ஸுமே வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஒரு 6 months எல்லாமே நீங்கள் லைக் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறது, எத்திக்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலு. அந்த 6 months அப்புறமும் நீங்கள் பண்ணலனா தான் உங்கள் மேலே தப்பு, சரியா? ஸோ ஸ்டார்டிங் யாராலுமே அச்சீவ் பண்ண முடியாது. என்ன டார்கெட்டே அச்சீவ் பண்ண மாட்டீங்க, குவாலிட்டி இப்படி இருக்கேன்லாம் க்வெஷ்சன் கேட்பாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள், சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கால் ப்ளேஸ் பண்ணிட்டோம். கால் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்றது வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. பிகாஸ் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், ஆப்வியஸ்லி ஞாபகம் இருக்காது. ஸோ தப்பே இல்லை, ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த உங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்கள் டீம்லேயே வந்து ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது ஏஆர் க்வெஷ்சன்ஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு டினால் வருதுன்னா அந்த டினாலுக்கு என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கணும், ரெஃபரல் டினால்னா அந்த ரெஃபரல் டினால்ஸ்க்கு என்னென்ன க்வெஷ்சன் கேட்கணும், டிஎஃப்எல் டினால்னா அதுக்கு என்ன கேட்கணும், குளோபல் டினால்னா அதுக்கு என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது என்னன்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு உங்கள் டீமில் அப்படி இல்லை, அந்த மாதிரி எக்ஸலே இல்லை அப்படின்னா 99% இருக்கும். அப்படியே அந்த 1% இல்லைனா உங்கள் டிஎல் கிட்ட போய் சொல்லுங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஜென்ரேட் பண்ணி தாங்க, என்னால் அப்படி ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி தருவாங்க, சரியா? ஸோ வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கால் ப்ளேஸ் பண்ணும்போதே வந்து அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் இருக்கோ அதை ஆர்டராக நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எரரே வராது, சூப்பராக இருக்கும், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஓபிஸ் இருக்கும். எஸ்ஓபினா வந்து அந்த ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஃபெசிலிட்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஒரு டாக்டருக்கு ஒர்க் பண்ணுறோன்னா அவங்கவுங்களுக்கு சில சில அப்டேட்ஸ் இருக்கும். இப்போது இந்த கோடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த பர்டிகுலர் கோடு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த எஸ்ஓபியில் அப்டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இது நம்ம சீனியர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலையே, எக்ஸல்லாம் ஏஆர் க்வெஷ்சன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலையே, நான் மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேனே அப்படின்லாம் கிடையாது. அவங்களும் ஆரம்பத்தில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு போக போக உங்களுக்கே பழகிடும், என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கேட்கணும்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ அந்த எக்ஸல் வேண்டாம், ஓகேவா? தப்பில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது நாங்கள் ஜாயின் பண்ணும்போதுலாம் எங்களுக்கு இருந்த மைண்ட் செட் என்னென்னா, ரெப்பு சொல்லும் போது நோட்டில் எழுதி வைக்கலாம், அப்புறமா பார்த்து பொறுமையாக டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம். ஆனால் எங்கள் டிஎல் வந்து எங்களுக்கு அதை அலோவ் பண்ணலை. ஆக்சுவலி வந்து அது ஒரு நல்ல விஷயந்தான். நீங்களும் வந்து இந்த நோட்டில் எழுதி வைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம இதுக்கு மேலே ஃபுல்லாக சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போவே நீங்கள் படிக்கிறது நல்லது. ரெப்பு என்ன சொன்னாலுமே அதை
உங்களுக்கு என்ன புரியுதோ ஷார்ட்டாக வந்து நீங்கள் அந்த எக்ஸலில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபுல் சென்டென்ஸாக மாற்றிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது 98% யாரும் பண்ணாதீங்க. சரி, இப்போதைக்கு ஆரம்பத்தில் பண்ணால் பரவாயில்ல. என்னென்னா சில விஷயத்த வந்து நம்ம கேட்க மிஸ் பண்ணிடுவோம், ரிப்பு கடகடன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம கேட்க லைக் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட குவாலிட்டி இல்லை உங்களோட எஸ்டிமி கிட்ட போயிட்டு, எனக்கு ரெப்பு சொன்ன சில விஷயம் வந்து ப்ராப்பராக புரியல, எனக்கு கால் ரெக்கார்டிங் மட்டும் எடுத்துத்தாங்கன்னு கேளுங்க, அவங்க கால் ரெக்கார்டிங் எடுத்து தருவாங்க. பட் இதை நீங்கள் ரெகுலராக வச்சுக்கக்கூடாது, எப்போ ஒரு தடவை தான் ஃபைன். ஓகே, ஸோ ரெகுலராக இது பண்ணாதீங்க, அப்புறமா இதே பழக்கமாயிடும் உங்களுக்கு. சரியா? ஓகே, இப்போ இந்த மாதிரி எதனாலனா இது பழக்கமாயிடும் சொல்கிறேன்னா, இப்போ ரெப்பு வந்து தெளிவாக சொன்னால் கூட பரவாயில்ல கால் ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற நினப்பு வந்துடும், அது வரக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெப்பு சொல்லும் போதே டைப் பண்ணிவிடுங்க. பட் 1% வேணால் வாங்கிக்கலாம் கால் ரெக்கார்டிங். டன்னா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட் உங்கள் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் வந்து உங்களோட நீங்கள் எப்போ என்ட்ரானீங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். சரியா? லாகின் பண்ணியாச்சு, அக்கௌண்ட் அலோகேட் பண்ணியாச்சு, இப்போ காலம் பண்ணியாச்சு, நோட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் இன்னொரு டிப் வந்து என் சைட்லேருந்து நான் சொல்லணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஹிண்ட்டாகவே டாக்குமெண்ட் பண்ணாதீங்க. போக போக வந்து ரெப்பு சொல்லும் பொழுதே நீங்கள் அவர் ரெப்பு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜஸ்ட் கிவ் மீ மொமெண்ட், லெட் மீ புல் அப் த பேஷண்ட் டீடைல்ஸ், லெட் மீ புல் அப் த கிளைம் அப்படின்ட்டுலாம் ஒரு செகண்ட் போவாங்களே, ஒரு 1 or 2 seconds போவாங்களே, அந்த டைமில் நீங்கள் ஷார்ட் ஷார்ட்டே எழுதி வச்சுருக்கீங்களே நோட்ஸு, அது அப்போவே வந்து அது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக நீங்கள் மாற்றுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கால் முடிகிறதுக்குள்ளேயே உங்ககிட்ட ப்ராப்பர் நோட்ஸ் இருக்கும், அதை அழகாக போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த அக்கௌண்ட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் கம்மனை வந்து உட்காந்துட்டு சரி வரட்டும், நம்ம ஷார்ட்டாக ஹிண்ட்டாக டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னா உங்களுக்கு செம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் தனியாக நீங்கள் ஒரு 10 minutes தர மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும்ட்டு. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தான் ஆன்கால் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ரெப் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு தடவை செக் பண்ணி நோட்ஸ் போஸ்ட் பண்ணி அடுத்த அக்கௌண்ட் நீங்கள் போயிடலாம். இந்த மாதிரி பண்ணால் செம்ம டைம் சேவ். ஓகே, இது நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து ஏஆர் காலரோட ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்று நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போது நான் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறேன், அடுத்தடுத்து எனக்கு என்னென்ன பொசிஷன்ஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏஆர் காலர் பற்றி பார்க்குறதால, ஒரு ஏஆர் காலருக்கு மட்டும் அடுத்தடுத்து என்ன ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், காலராக இருக்க வரைக்கும் என்னென்ன ப்ரொமோஷன்ஸ் நான் பார்ப்பேன் அப்படின்றத பற்றி மட்டும் நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களை ட்ரெயினி சொல்லுவாங்க, ட்ரெயினின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, அப்படியும் இல்லைனா அசிஸ்டன்ட் கிளைன் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மூணை வச்சு தான் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மேபி வேறு வேறு ஆஃபீஸ் படி வேறியாக வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிட்டீங்க, அதாவது ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, அடுத்து அப்ரைசல் வரும். அப்ரைசல்னால் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த சம்பள உயர்வு சொல்லுவாங்களே அதுதான் அப்ரைசல். நீங்கள் 1 year வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, 1 year இல்லை ஒரு 6 months தான் முன்னாடி தான் ஜாயின் பண்ணனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி பீரியட் வச்சுருப்பாங்க. லைக் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் அப்ரைசல், செப்டம்பருக்குள்ளே ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் அப்ரைசல்னு சொல்லி ஒவ்வொரு ஆஃபீஸ் படி ஒரு மந்த் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்க 1 year ஒர்க் பண்ண, ஓகே உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆகஸ்ட் மந்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வைங்க, எனக்கு வந்து ஏப்ரல் மந்த்து தான் அப்ரைசல் போடுவாங்க. மேக்ஸிமம் எல்லா ஆஃபீஸ்லேயும் ஏப்ரல் மந்த்து தான் அப்ரைசல் போடுவாங்க, அதாவது மார்ச் மந்த்து சம்பளத்துலேருந்து ஏப்ரல் மந்த்துக்கு வந்து நமக்கு அப்ரைசல் போடுவாங்க. ஓகே ஃபைனா? April 1st அப்ரைசல் போடுவாங்க. இப்போ நான் வந்து ஆகஸ்ட் ஜாயின் பண்ணதால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் இந்த 8 months நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னோடய ஸ்கோர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. என்னோடய ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு அப்ரைசல் போடுவாங்க. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன்னா நீங்கள் எப்பப்போ ஜாயின் பண்ணிங்களோ ஏப்ரல் வரைக்கும் கணக்கு, சாரி மார்ச் வரைக்கும் கணக்கு எடுத்து உங்களுக்கு அதை அப்ரைசலில் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அப்ரைசல் பீரியட் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கோர்லாம் வேறு லெவல் இருக்குன்னா உங்களுக்கு வேறு லெவல் அப்ரைசல் கிடைக்கும். சில இடத்துல வந்து இந்த அப்ரைசல் பிளேஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ நீங்கள் 1 year 1.5 years கிட்டே இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த அப்ரைசல் டைமில் வந்து உங்களுக்கு அடுத்த பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கிளைண்ட் பார்ட்னர் தருவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக இருந்தீங்க,
அடுத்த பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கிளைண்ட் பார்ட்னர், இது செகண்ட் பொசிஷன். இதுக்கப்புறமும் ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு 1-2 இயர்ஸ் ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சீனியர் கிளைண்ட் பார்ட்னர் ஆர் உங்கள் ப்ராசஸ் உங்களோட ஆஃபீஸ் படி வேறு ஏதாவது நேம் கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த ஆஃபீஸில் நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 பொசிஷன்ஸ் பார்ப்பீங்க காலராக இருக்கும் போது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு, இல்லைன்னா ட்ரைனி சொல்லுவாங்க, இல்லை அசிஸ்டன்ட் கிளைண்ட் பார்ட்னர். அடுத்த பொசிஷன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கிளைண்ட் பார்ட்னர். தேர்ட் பொசிஷன் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சீனியர் கிளைண்ட் பார்ட்னர். ஓகே, இது சீனியர் கிளைண்ட் பார்ட்னர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த பொசிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். என்னது அடுத்த பொசிஷனாக குவாலிட்டி, அப்புறம் வேறு அடுத்தடுத்த பொசிஷன், அது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம், இதில் குழப்பிக்க வேண்டாம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி அட்வைஸ், வந்த லாகின் பண்ண என் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண வீட்டுக்கு போனேன் மந்த்லியான கரெக்டாக சேலரி வாங்குறேன், ரிப்பீட்டு. இந்த மாதிரி இருக்காதிங்க, பிகாஸ் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும், ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஹெல்பிங் யுவர் கொலீக்ஸ், உங்களோட கொலீக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் கிளாரிஃபை பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து தப்பாக ஒர்க் பண்ணாங்கன்னா எடுத்து சொல்லுங்கள். உங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், லைக் வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி உங்கள் டார்கெட்டில் வந்து நீங்கள் குறைச்சி பண்ணக்கூடாது, சரியா? உங்கள் வேலையும் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்டிங் ட்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. இது வேறு லெவலில் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். ட்ரெண்ட்ஸ் என்னென்னா, இப்போது ஒரு சேம் டினால் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு சிபிடி கோட் 99214 வச்சுக்கோங்க. இந்த சிபிடி கோட் வந்து பிசிபிஎஸ் இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணுறம்போது பிசிபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் சிபிடி கோட்ஸ்க்கு எங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே சினாரியை வச்சு நீங்கள் ஒரு 3-4 அக்கௌண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க, அந்த 3-4 அக்கௌண்ட்ஸுமே இதே தான் சொல்கிறாங்க, பிசிபிஎஸ் இன்சூரன்ஸ் சேம் சிபிடி கோடுக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இது ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் டிஎல் கிட்ட சொல்லுங்கள். உங்களோட நோட்ஸ் எல்லாம் வந்து டிராஃப்ட் பண்ணி அதை தனியாக ஒரு எக்ஸலில் போட்டு, இந்த 4 அக்கௌண்ட்டுக்குமே வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க மெடிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ண சொல்லின்ட்டு, இது அப்படியே வந்து உங்கள் டிஎல் கிட்ட போய் சொல்லுங்கள். டிஎல் கிட்ட சொன்னதுமே டிஎல் என்ன பண்ணுவார்னா, கிளைண்ட் கால் நடக்கும், வீக்லி 2x or 1x வந்து கிளைண்ட் கால் நடக்கும். அந்த கிளைண்ட் கால் நடக்கும்போது அப்போ உங்களோட டிஎல் வந்து என்னோட யூசர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க நேம் சொல்லி அவங்க இந்த மாதிரி வந்து ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ இதுக்கு வந்து நாங்கள் கால் பிளேஸ் பண்ணாமலே டைரெக்டாக மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அனுப்பலாமான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கிளைண்ட் கிட்ட அவங்க இந்த ரெக்வஸ்ட்டை வைப்பாங்க. ஸோ கிளைண்ட் செக் பண்ணி இந்த ட்ரெண்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சிபிடி கோட் டினால் வந்தால், அதுவும் பிசிபிஎஸ் கிட்டேருந்து வந்தால், நீங்கள் டைரெக்டாக மெடிக்கல் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணலாம், கால் பிளேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே டார்கெட்ஸ் அதிகமாக அச்சீவ் பண்ணுவாங்க. கிரெடிட்ஸ் யாருக்கு போகும், உங்களுக்கு தான் போகும். ஏன்னா நீங்கள் தானே அந்த ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்கோர்ஸும் அதிகமாகும், இது மூலமாக உங்களுக்கு அப்ரைசல்ல வேறு லெவலில் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. செகண்டா, தேர்ட் வந்து கண்டக்டிங் மீட்டிங். நீங்கள் ஏதாவது ஒரு அப்டேட் கண்டுபிடிக்கிறீங்க, அப்டேட்னா வந்து லைக் கோட்ஸு, இந்த சிபிடி கோட்ஸு, ரெப்கிட்ட பேசி இப்படி தான் கண்டுபிடிக்கணும்ன்ட்டு இல்லை. எப்படின்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்களேன், இப்போ பிசிபிஎஸ் இலினாயெல்லாம் வந்து 40 மினிட்ஸ் ஹோல்டு போகும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டைமில் வந்து கால் பிளேஸ் பண்ணால் பிசிபிஎஸ் சீக்கிரமாக ரீச் பண்ணலாம், ஸோ வந்து எந்தெந்த இன்சூரன்ஸ் கால் பண்ணால் எப்படி ரீச் பண்ணலாம், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அப்டேட்ஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கோட்ஸ் வந்து டினால் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் ஏதாவது கற்று வச்சிட்ருக்கீங்க, ஏதாவது டிப்ஸ் இருக்குன்னா உங்கள் டிஎல் கிட்ட சொல்லுங்கள். தட் நான் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், நான் சில அப்டேட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். டிஎல் வந்து மீட்டிங் வைப்பாங்க, நீங்கள் அந்த இடத்துல பேசி உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? இது மூலமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஆகும், உங்கள் மேலே ஒரு வேறு லெவல் குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்களாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கெயின் ஆகும். ஸோ இது எதுக்காக லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ரீசன் என்னென்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் அடுத்தடுத்த பொசிஷன்ஸுக்கு வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்களை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நான் சீனியர் காலராக தான் இருக்கேன், இல்லை நான் அப்படி தான் இருக்கேன், இப்போ எப்படி எனக்கு பொசிஷன்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள் ஆஃபீஸில் வந்து டக்குன்னு ஒரு 10 ப்ராசஸ் வருது, இப்போ 10 டிஎல் வேணும், நான் என்ன பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ் வந்து உங்கள் டிஎலுக்கெல்லாம் வச்சு மீட்டிங் வைப்பாங்க. உங்கள் டீம்லே யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவா, யார் பெஸ்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சுருக்காங்க அப்படிலாம் கேட்கும் போது உங்கள் டிஎல் உங்களை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ரீசன், நீங்கள் வந்து உங்கள் டீமை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, மீட்டிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, ட்ரெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎல் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சீனியர் காலர்லேருந்து டைரெக்டாக டிஎல் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அப்படி உங்கள் டீம், அதாவது உங்கள் ஆஃபீஸில் தேவைப்பட்டால் உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, சரியா? ஸோ நான் பார்த்த வரைக்கும்
மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே வந்து குவாலிட்டி எஸ்எம்இ டிஎல் ஆனவங்களும் உண்டு, பத்து வருஷமாக ஏஆர் காலர்ஸாக இருக்கவங்களும் உண்டு. ஸோ இதில் எதுவாக இருக்கணும்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நான் ஏஆர் காலரை பற்றி என்னால் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அசஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய எஃபர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டை எங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆர்க் பில்லிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜாப் குவரிஸ்னா arc.billing1016@gmail.com உங்கள் குவரிஸ் அனுப்புங்க. அண்ட் மறக்காம ஆர்க் பில்லிங் இங்கிலீஷ் சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துருங்க. வீடியோஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்னால் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியல. ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும், இங்கிலீஷ் சேனல்லையும் வரும், தமிழ் சேனல்லையும் வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.